விவோஸ் இன்னைக்கு சென்னை இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னா, இன்றைய காலகட்டங்களில் திருமணம் விவாகரத்து அப்படின்னாலே ஏதோ ஒரு விளையாட்டு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லா பேருமே திருமணத்தையும் விவாகரத்தையும் ரொம்பவே அசால்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண மக்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டு உடனே விவாகரத்தை செஞ்சால் அது பெரிய விஷயமாக பேசப்படாது. இதே சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சால் ரொம்ப பெரிய செய்தியாக பேசுவாங்க. இன்றைய காலகட்டங்களில் உள்ள சில சினிமா பிரபலங்கள் பொழுதுபோக்குக்கு திருமணம் செஞ்சுக்கிறாங்க, பொழுதுபோக்கி முடிச்சுட்டா உடனே விவாகரத்தும் செஞ்சிடறாங்க. இந்த மாதிரி தினம் தினம் ஏதாவது ஒரு விவாகரத்து செய்தி வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி இப்பவும் ஒரு சினிமா பிரபலம் தன்னோட முதல் மனைவிய விவாகரத்து செஞ்சுட்டு வேறு ஒரு நடிகைய திருமணம் செய்ய போறதா தகவலும் வெளியாயிருக்கு. தமிழ் சினிமாவில ஒரு பிரபலமான நடிகர் தான் கிருஷ்ணா. இவர் இப்போ வளர்ந்து வரும் நடிகர்கள் பட்டியல்ல இருக்காரு. தமிழ் சினிமாவில குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான இவரு அலிபாபா அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா ஒரு ஹீரோவா அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் சில திரைப்படங்களில் குணச்சித்திர நடிகராகவும் சில திரைப்படங்களில் வில்லன் நடிகராகவும் நடிச்சிருந்தாரு. அப்படி நடிகர் கிருஷ்ணாவுக்கு தமிழ் சினிமாவில் பேர் வாங்கி கொடுத்த ஒரு திரைப்படம்னா அது கழுகு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் இவருக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற இவருக்கும் புகழ் வந்து சேர்ந்தது. அதை தொடர்ந்து இவரு பல திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டும் இருந்தாரு. அது மட்டுமல்லாம நடிகர் கிருஷ்ணாவோட அண்ணன் தான் இயக்குனர் விஷ்ணுவர்தன். இயக்குனர் விஷ்ணுவர்தன் இதுவரையும் தமிழ் சினிமாவில பல திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. பல முன்னணி நடிகர்களுக்கும் திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. அப்படி தல அஜித் நடிச்ச பில்லா ஆரம்பம் போன்ற திரைப்படங்கள்ல இயக்குனர் விஷ்ணுவர்தன் தான் இயக்கியிருந்தாரு. நடிகர் கிருஷ்ணா ஒரு காலகட்டத்தில் புகழ்பெற்ற நடிகராக இருக்கும்போது அவருக்கு தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பல பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. வானவராயன், வல்லவராயன், பண்டிகை, மாரிட்டூல தனுஷ் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. இந்த போன்று பிரபலமான திரைப்படங்களை நடிச்சுட்டு இருக்க இவரை பத்தி சமீபத்தில் ஒரு வதந்தி ஒன்று பரவிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த செய்தி இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படலன்னு தான் சொல்ல முடியும். அதாவது நடிகர் கிருஷ்ணா வந்து 2014 ஹேமலதா அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஹேமலதாவோட சொந்த ஊர் கோவை. திருமணம் செஞ்சுக்கிட்ட இவங்க வடபழனில சொந்தமா வீடு வாங்கி செட்டில் ஆனாங்க. ஆனா நடிகர் கிருஷ்ணாவுக்கும் அவங்களோட மனைவி ஹேமலதாவுக்கும் திருமணமான உடனே சண்டை வர ஆரம்பிச்சது. இந்த சண்டை விவாகரத்துக்கு போய் தான் முடிஞ்சதுன்னே சொல்லலாம். ஹேமலதா கிருஷ்ணாவோட குடும்பத்து மேல கோவையில உள்ள காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்திருக்காங்க. அந்த புகார்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணாவோட குடும்பங்கள் என்ன வரதட்சணா குடும்பம் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஹேமலதா கொடுத்திருந்தாங்க. கிருஷ்ணா ஒரு தரப்புல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தா, என்னோட மனைவி என்ன சந்தேகப்படுறாங்க, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் போயிட்டு வரும்போது அங்க போய் ஏதோ ஒரு நடிகைகள் கூட பழகிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் அடிக்கடி எங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டது. அதனால தான் விவாகரத்துக்கும் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நடிகர் கிருஷ்ணா சொல்லியிருந்தாரு. இந்த விவகாரம் ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருந்தது. அடுத்தபடியா இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கிட்டும் பிரிஞ்சிட்டாங்க. இந்த நிலையில நடிகர் கிருஷ்ணா இப்போ இரண்டாவதா திருமணம் செய்ய போறதா தகவல் வெளியாயிருக்கு. அதுவும் நடிகை சுனைனாவை திருமணம் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல. வன்மம் அப்படின்ற திரைப்படத்துல நடிகர் கிருஷ்ணா, விஜய் சேதுபதி, நடிகை சுனைனா எல்லா பேருமே நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஓரளவுக்கு வெற்றியை கொடுத்தது. இந்த திரைப்படத்துல கிருஷ்ணாவுக்கு ஜோடியா சுனைனா நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தின் மூலமா ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டதுனால ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரத்துல திருமணம் செஞ்சுக்க போறதா தகவல்கள் இப்ப வெளியாயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த தகவல்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சில செய்திகளும் வெளியாயிட்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.